ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு ஓவர் ஆல் தமிழ் கேமர்ஸ் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 2 ஸ்பின்ல எனக்கு எல்லா ரிவார்டும் கிடச்சிருச்சு. ஸோ இது ஒரு ட்ரிக்கு ட்ரை பண்ணேன், பழைய ட்ரிக் தான், என்னோட சேனலுக்கான க்ரோவிங்கான ட்ரிக்கே இதுதான். ஸோ அதை மறுபடியும் பண்ணேன், பண்டிலும் கிடச்சிச்சு, 2 பண்டில் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஓவராக போகிறோமோ. ஸோ எவ்வளோ டைமண்ட்ஸ் பண்ணால் என்ன ட்ரிக் ட்ரை பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வீடியோ நடுவில் ஒரு இடத்துல ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் வந்து அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடுவீங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப்பே பண்ணிடாதீங்க மக்களே, ஓகேங்களா? ஸோ அப்படின்னு தான் நீங்கள் ஃபுல் டீலாக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் இதுதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் கீழே தெரிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் நடத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில் பட்டன் எழுதி ஆளுங்க ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அப்போனாதான் நம்ம போட முடியாத ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டாக வந்துட்டே இருக்கும். இங்கே பாருங்க மக்களை, நம்மகிட்ட த்ரோ எமோட் வந்துருச்சு, அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாக் எமோட் வந்துருச்சு, அது மட்டும் இல்லாமல் த்ரோ எமோட் நம்மகிட்ட இருக்கு, ஓகே, வெரித்தனம். ஸோ இப்போ நம்மகிட்ட இல்லாத எமோட்னு ஒன்று பெருசாக அந்த அளவுக்கு இல்லை, எலக்ட் பாஸ் எமோட் மட்டும் தான் இல்லை, அது ஓல்டு எலக்ட் பாஸ், அப்போலாம் எலக்ட் பாஸ் போட தெரில, ஓகேங்களா? சரி வாங்க, நம்ம டேரெக்டாக இன்றைக்கி நான் ட்ரிக்குக்குள்ளே போயிடலாம், ஓகே மங்களேஸ். இதோட ட்ரிக் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா வந்து எனக்கு கேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணோடனே, ஓகேங்களா? ஸோ அது மீன் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகல. ஸோ என்னோட செகண்ட் அக்கௌண்ட்டில் தான் ஓப்பன் ஆச்சு, ஓகேங்களா? ஸோ நான் செகண்ட் அக்கௌண்ட் லாகின் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட் அக்கௌண்ட்டு தான் லாகின் பண்ணிங்கன்னா நைட் இதில் போயிட்டு சோலோ ஸ்குவாட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா காரணம் என்னென்னா இதில் தான் வந்து நியூப் காஸ்டியூமெலாம் பழைய நியூப் காஸ்டியூமெலாம் இருக்குது. ஸோ இந்த ஒயிட் பண்ணியெல்லாம் என்னோட மெயின் அக்கௌண்ட்டில் கூட இல்லைனா என்னோட ஓல்டு அக்கௌண்ட்டில் தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ காரணம் ஸோ அப்போயே தெரிஞ்சுக்கணும். ஸோ எவ்வளோ ஓல்டான அக்கௌண்ட்டுன்ட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இல்லாத ப்ளூ பிரிண்ட்ஸே கிடையாது, 4 ப்ளூ பிரிண்ட்ஸ் ஓசியில் கொடுத்து ப்ளூ பிரிண்ட்ஸே 4 ப்ளூ பிரிண்ட்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ இப்போ போய்ட்டு நம்ம வந்து லாகின் பண்ணி வந்துடும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லாகின் பண்ணிக்கலாம். மெயின் ஐடியா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு தான் வந்துட்டேன், ஓகேங்களா? ஸோ மெயின் ஐடியா ஸ்விட்ச் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இதில் விஷயம் என்னென்னா வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு போய்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேப் பேனர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனவுடனே வந்து நியூஸ் டேப்பில் இருக்காது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணால் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்ன வந்து இந்த கேமை ஒரு டைம் அந்த ஈவெண்ட்டை லோட் பண்ணிக்கிட்டேன், ஓகேங்களா? ஸோ அதாவது அதை ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்குற மாதிரி சும்மா ஒரு டைம் லோட் பண்ணிக்கிட்டேன், ஓகேங்களா? ஸோ அவுட் டு பிளே ரூல்ஸ் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா, நீங்கள் மூடிட்டு போங்களா, சந்தோஷத்தில் பேச விட மாட்டேங்கிறாங்களே, ஓகேங்களா? ஸோ சத்தியமாக சொல்லணும், எனக்கு வந்து இது எக்ஸ்பெக்டே பண்ணல, ஓகேங்களா? ஸோ இது டாப் ரிவார்டே 3 தான், அந்த 3 கொடுத்துட்டான். ஸோ எனக்கு வேறு என்ன வேணும், ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டைம் அந்த லவர்ஸ் டே ஈவெண்ட்டுக்கு நடந்த அந்த 2 எமோட் கொடுத்தானுங்க பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி தான் நடக்குது. ஸோ வேறு என்ன சொல்ல, ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து ஒரு 2 ஸ்பின் பண்ண மக்கள், ஓகேங்களா? ஸோ சும்மாவெல்லாம் இல்லை, 358 டைமண்ட் தான் கிட்ட இருந்துச்சு மொத்தமாகவே, ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, 358 டைமண்ட் நான் 3 ஸ்பின்னோ 4 ஸ்பின்னோ பண்ண நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இருங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்பின் போடுறேன், என்ன கிடைக்குதுன்னா வந்து ஒரு கன் கிரேட். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே பண்ணப்போ எனக்கு எதுவுமே கிடைக்கல, ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 5 ஸ்பின் பக்கமாக பண்ண நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ 2வது ஸ்பின் பண்ணுறேன், எப்போ என்ன கிடைக்குதுன்னு பார்த்தா வந்து எனக்கு ஃப்ரேக்மெண்ட்டு, ஓகேங்களா? ஸோ கிடைக்கல. ஸோ 3வது ஸ்பின் பண்ணிடலாமா வேணாமா? பண்ணிடுவோம், ஓகேங்களா? ஸோ ஓகே, பெட் ஃபுட் சார், ரைட்டு சார், இதை க்ளோஸ் பண்ணிட்டு, ஓகேங்களா? ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர்லாம் சேஞ்ச் பண்ணிடுவோம், ஓகேங்களா? ஸோ கேரக்டர் போய்ட்டு இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம், என்ன பண்ணுறேன்னு தெளிவாக பாருங்கள், ஓகேங்களா? ஸோ கேரக்டர் போய்ட்டு நான் ஆடம் அச்சீவ் பண்ணிட்டேன், ஓகேங்களா? ஸோ ஆடம் தான் நம்ம தலைவன் தான் எடுத்துக்கிட்டேன் எப்போவுமே, ஓகேங்களா? ஸோ ஆடம் அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்த விஷயம் என்னென்னா வந்து என்கிட்ட எமோட் எதுவும் இருக்கக்கூடாது, அடுத்து சோனி லாபி எதுவும் இருக்கக்கூடாது, அடுத்து பேக் எதுவுமே இருக்கக்கூடாது. எமோட் ஐ மீன் ஆடம் வந்து ஆடமாக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஆடம் ஆடமாக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட் போய்ட்டு மீலில் இருக்கிற நம்ம ஸ்கைச் ஸ்கின்னை வந்து நான் அன்எக்யூப் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஸோ சோனி லாபி இருக்குது, ஓகேங்களா? ஸோ அன்எக்யூப் பண்ணியாச்சு. அடுத்த விஷயம் வந்து நம்மளோட இது வேலட்டுக்குள்ளே போயிட்டு எமோட் எல்லாத்தையும் தூக்கணும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் எல்லாத்தையும் போயிட்டு எமோட் எல்லாத்தையும் தூக்கணும், ஓகேங்களா? ஸோ எமோட் எங்கே இருக்குது, எங்கடா இருக்குது, அடா 2வது இருக்குதா, ஓகே. ஸோ இதில் போய் தமிழ்னா இது எங்கே அன்னைக்கு காட்ட மாட்டேங்குது, எங்கடா கிளிக் பண்ணுறது, ஓ இங்கே காட்டுது, இங்கே இருக்குது, ஓகே. ஸோ இதில் வந்து கிளிக் பண்ணி அன்னைக்கு பண்ணும், ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்லாட்டில் கிளிக் பண்ணி அன்னைக்கு பண்ணும். ஸோ நம்ம அன்னைக்கு பண்ணியாச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம அன்னைக்கு பண்ணி விட்ருவோம், ஏன்னா வந்து அப்போனா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எமோட் இல்லைங்கிறத நம்ப வைக்கணும், ஓகேங்களா? ஸோ அடுத்த விஷயம் என்ன வந்து இந்த நிதி கலெக்ஷன், ஓகேங்களா? ஸோ கலெக்ஷனுக்குள்ளே போயிட்டு அந்த நிதிக்கு பார்த்தீங்களா அது பேர் என்னது, அந்த பேக், பேக் வந்து பின்னாடி சோனின் லாபி கொடுத்துருந்து பார்த்தீங்களா? ஸோ அந்த டிஸ்பிளேன் லாபியை வந்து அன்னைக்கு பண்ணி விட்றணும், ஓகேங்களா? ஸோ அன்னைக்கு பண்ணியாச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்தாச்சு. ஸோ இப்போ போயிட்டு என்ன பண்ண போகிறோம்னா கிளியர் கேச்சை கொடுத்துட்டு லாக் அவுட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ கிளியர் கேச்சை கொடுத்துட்டு லாக் அவுட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ லாக் அவுட் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ லாக் அவுட் பண்ணிட்டு மறுபடி லாகின் பண்ணுவோம். ஸோ லாக் அவுட் பண்ணியாச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ அப்படியே பாருங்கள், உங்களுக்கு லைவ் தான், ஓகேங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் தான். ஸோ லாக் அவுட் பண்ணியாச்சு, ஓகேங்களா? ஸோ லைட்டாக வீடியோ ஸ்லோவாக இருக்கும், ஏன்னா உங்களுக்கு தெளிவான எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லாகின் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ லாகின் பண்ணியாச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ லாகின் பண்ணோடனே எனக்கு பேனர் வரணும், ஏன்னா அப்போனா தான் நம்ம வந்து இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போக முடியாது. ஸோ அதனால தான், ஓகேங்களா? ஸோ இப்போ லாகின் பண்ண போகிறோம்,
லாகின் பண்ணி ஈவெண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு மக்களுக்குங்களா. ஸோ ஈவெண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ FFCS அந்த ஒரு யோ த்ரோன் இமோட்டு சாரி ஃப்ளாக் இமோட்டு சத்தியமாக நான் அதை வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏன்னா என் இல்லாத ஒரு மோஸ்ட் ரேர் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தான். ஸோ இந்த ஒரு அமௌண்ட் இருந்தாலே போதும், ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி அந்தளவுக்கு ஒர்த்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ கிட்டத்தட்ட நமக்கு 298 டைமண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என் இல்லாத பார்த்தீங்கன்னா இந்த 4 தான் ஓகேங்களா. ஸ்டாப் இருக்கு 5 தான் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பின் பண்ணேன் பெட் ஃபுட் ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது ஸ்பின் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது ஸ்பின்னு ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எமோட்டு இல்லாட்டி அதை வச்சு ஒரு பண்டில் கொடுக்கணும்னு நினச்சி தான் சுற்றினேன். எனக்கு வந்து இந்த பண்டில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நினச்சி சுற்றினா கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்துருச்சு. ஓ பாய் ஸ்டாப் வேற லெவல் வேற லெவல்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ FFWS பை இதோட ஓகே இதோட விடக்கூடாது. ஸோ ஒரு 10 ஸ்பின்னை போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு மேலே விட்டால் போனாலும் போயிட்டு போகுது. ஸோ முன்னோட டைமெண்ட்டுக்கு இந்த டைம் இந்த ட்ரெஸ் கொஞ்சம் ஒர்த்ததா அப்படின்னு சொல்லிட்டு போட்ட மக்களே ஓகேங்களா. ஸோ உடனே பாருங்கள் அங்கே பாருங்கள் அந்த ட்ரெஸ்ஸு எமோட்டு அடுத்த அந்த ஃபேஸ் பெயிண்ட்டு. ஸோ மூணும் கிடச்சிருச்சு எனக்கு ஓகேங்களா. ஸோ என்ன அந்த வெக்டர் ஸ்கின் மட்டும்தான் கிடைக்கல, வேற என்ன வேணும். ஸோ இதுக்கு மேலே எனக்கு வந்து தேவையே இல்லை ஓகேங்களா. ஸோ அப்படியே ஈவெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடும் ஓகேங்களா. ஸோ இதான் அந்த ட்ரிக் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் மறுபடி நான் ரீகால் பண்ணுறேன், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஐடியில் போயிட்டு எமோட்டு ஷோனின் லாபி அதாவது ஆடமாக இருக்கணும், எதுவுமே இல்லாமல் எக்யூப் ஆகாமல் இருக்கணும். எமோட்டு எதுவுமே எக்யூப் ஆகிடக்கூடாது ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு கிளியர் கேட்சை கொடுக்குறீங்க, லாக் அவுட் பண்ணுறீங்க, மறுபடியும் லாகின் பண்ணுறீங்க, ஈவெண்ட்டுக்குள்ளே போகிறீங்க, அப்படியே போயிட்டு சுற்றுறீங்க ஓகேங்களா. ஸோ ஏன் எமோட்டை தூக்குனா வந்து நம்ம எமோட்டை தான் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் எமோட் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம நல்லாயிருக்கும் ஓகேங்களா. ஸோ அது வந்து மேக்ஸிமம் கரெக்டாக ஏமாத்துற ட்ரிக் தான். ஸோ இந்த ட்ரிக் மேக்ஸிமம் ஒர்க் ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நான் என்னோட 1 இயருக்கு முன்னாடி எடுத்து போய் பார்த்தீங்கன்னா வந்து த்ரோன் எமோட்டுக்கு எனக்கு இதுதான் கிடச்சிது ஓகேங்களா. ஸோ த்ரோன் எமோட்டும் ஃப்ளாக் எமோட்டும் வந்தப்போ நான் போன ஒரே ட்ரிக் இதுதான். ஸோ இதே ட்ரிக் தான் மறுபடியும் ட்ரை பண்ணேன். ஸோ எனக்கு வந்து 100% ட்ரஸ்டடாக கிடச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள், 100% ஓகே ஓகேங்களா. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த த்ரோன் எமோட்டும் இதையும் எடுத்துக்கலாம் மக்களே ஓகேங்களா. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே மக்களே. ஸோ இதை எடுத்துருங்க. ஸோ எல்லாம் எமோட்டும் எக்யூப் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரோன் எமோட்டு ஃப்ளாக் எமோட் ரெண்டுமே எடுத்தாச்சு. வேறு லெவல் வேறு லெவல்னு சொல்லலாம். அது ஒரு 100 டைமண்ட்லேயே கிடச்சிச்சு. சாரி 200 டைமண்ட்ல 250 டைமண்ட்ல கிடச்சிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 300 டைமண்ட்ஸ் இருந்துச்சுன்னு இப்போ 300 டைமண்ட் பக்கமாக செலவாயிருக்கும் ஓகேங்களா. ஸோ சம்திங் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 டைமண்டுக்கு 3 பண்டிலு ஒரு எமோட்டுங்கிறது வந்து ஒர்த்து தான் ஓகேங்களா. ஸோ நீங்களும் இந்த ட்ரெக் ட்ரை பண்ணி பாருங்கள், 100% ஒர்க்கிங். ஸோ இப்போல்லாம் ஸ்கூல் போயிருப்பீங்க, இந்த வீடியோவை சாயங்காலம் கூட பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் எப்போ ப்ரீமியர் பண்ணுவேன்னா வந்து மதியத்துக்கு மேலே போடுறேன் ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் காலையில் போடுறேன் ஓகேங்களா. ஸோ போட்டோன்னே பார்த்துக்கோங்க, 8 மணிக்கு 8:30 வந்துடும் ஓகேங்களா. ஸோ 8:30 வந்துடும். ஸோ அப்போ ஸ்கூல் போயிருப்பீங்க. ஸோ போடனாலும் வேறு வழி இல்லை, வந்து தான் பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு என்ஜாய்மெல் மூமெண்ட் தான் சொல்லணும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எமோட்டை நான் உங்களை போட்டு காட்டுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் எடுக்கணும்னு அவசியமெல்லாம் கிடையாது ஓகேங்களா. ஸோ மறுபடியும் சொல்லி டிஸ்க்ளைமர், எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து உங்களோட டைமண்ட்ஸ் இருந்தால் மட்டும் எடுங்க, மற்றபடி இதை காசு செலவு பண்ண வேண்டாம் ஓகேங்களா. ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் சுற்றுறேன், மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் இதை சுற்றணும்னு அவசியமே கிடையாது மக்களே ஓகேங்களா. ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல வேலை சந்திப்போம். லவ் யூ ஆல், கீப் சப்போர்ட் மீ கைஸ்.